தமிழ் சாடோஸின் இனிய காலை வணக்கம். மனித உள்ளத்தில் அன்புக்கு அடுத்தபடியாக தெய்வீக உணர்ச்சி அனுதாபமே என்ற யதார்த்த உண்மையுடன் இந்நாள் இனிதே தொடங்கட்டும். வணக்கம். தமிழ் சாடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் சூக்கல் முபாரக்கியாவில் 6 கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புத் துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனை பொது தீயணைப்பு படையின் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தீயணைப்பு குழுக்கள் அல் ஹிலாலி மற்றும் அல் மதீனா மையங்களிலிருந்து இயக்கப்பட்டன என்றும், தீயணைப்பு வீரர்கள் தீயை எதிர்த்து போராடத் தொடங்கினர். மேலும் தீ காயங்களுக்கு ஆளாகாமல் மற்ற அண்டை கடைகளுக்கு தீ பரவுவதற்கு முன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிய குவைத் காவல்துறை தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் போதைப் பொருட்கள் வழக்குகளின் எண்ணிக்கை 17,000 தாண்டியுள்ளது. மேலும் இதை ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்று அல்ராய் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத் வளைகுடா வானம்பாடி கவிஞர் சங்கத்தின் துடிப்புமிக்க இளைஞர், பல பொறுப்புகளில் பதவி வகித்தவர். தனது மேடை பேச்சால் குவைத்தில் 10,000+ மக்களிடம் அறிமுகமானவர். முற்போக்கு சிந்தனை கொண்ட விருதை பாரி அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஜூலை 2 அதிகாலை மாரடைப்பால் உயிரிழந்தார். அரசாங்க சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அவரது உடல் அவரது சொந்த ஊருக்கு நாளை மறுநாள் அனுப்ப ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. விருதை பாரியை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தாருக்கு தமிழ் சேடோஸ் வலையொலியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். குவைத்தில் பல்வேறு வகையான புலம்பெயர்ந்த 100+ பறவைகள் 1,000+ தூரம் பறந்து வந்து சிறந்த சுற்றுச்சூழல் நிலைமைகளையும் வாழ்விடங்களையும் கண்டுபிடித்து இனப்பெருக்கம் செய்வதற்கும் தங்கள் குட்டிகளை வளர்ப்பதற்கும் குவைத் உதவுவதாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 400 பறவை இனங்கள் குவைத்தை ஒரு பாதுகாப்பான பகுதியாக கருதுகின்றன. ஏனெனில் உள்ளார்ந்த வாழ்க்கை மற்றும் பொருத்தமான சூழல் காரணமாக குவைத் அரசாங்கம் இந்த பறவைகளின் வாழ்க்கை சுழற்சியை அறிந்து கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தியதுடன் அவைகளுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் பெற நாட்டில் பல இருப்புகளை நிறுவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்சார பயன்பாடு குவைத்தில் உச்சத்தை அடைகின்றது. இது சுமார் 14,950 மெகாவாட் மின்சார நுகர்வு குறியீட்டை தெரிவிக்கின்றது. இதனால் மின்சார நுகர்வோர் பகுத்தறிவுக்கு உட்பட்டு செயல்படுமாறு அமைச்சகம் வாடிக்கையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமைச்சகத்துக்கு போதுமான மின்சாரம் உள்ளது, ஆனால் இது அதிகப்படியான மின்சார நுகர்வு என்று அர்த்தமல்ல என்றும், இன்வெர்டர் முறையின்படி மின்சார ஆற்றல் நுகர்வுகளை குறைப்பதற்கான வழிகளில் ஒன்று பழைய குளிர்சாதன கருவியின் அலகுகளை புதியவற்றுடன் மாற்றுவது என்றும், மின்சார பரிமாற்றத்துறை மற்றும் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையங்களுக்கான உதவி துணைச் செயலாளர் முட்லக் அல் ஒதாஹி தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 2020 பிற்பகுதியில் கொரோனா தொற்று நெருக்கடி தொடங்கியதிலிருந்து குவைத்தில் 3 மில்லியனுக்கும் அதிகமான PCR ஸ்வாப் பரிசோதனை நடந்துள்ளது. COVID-19 அன்றாட நோய் தொற்றுகளின் எண்ணிக்கையையும் அவர்களுடன் தொடர்பு கொண்டவர்களையும் தீர்மானிக்க ஸ்வாப் பரிசோதனை கணிசமான பங்களித்ததாக சுகாதார அமைச்சகத்தின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் சிகிச்சை நெறிமுறைகளின்படி அவற்றை தனிமைப்படுத்தியதாக அல்கபாஸ் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மருத்துவர் அப்துல்லா அல் சனத் கூறுகையில், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசி சேவைகளை வழங்கும் மொத்த சுகாதார மையங்களின் எண்ணிக்கை 36 ஆகும். அந்த மையங்களில் 31 ஆரம்ப சுகாதார சேவைகள் உள்ளன. அதில் 15 சுகாதார மையங்கள் ஃபைசர் தடுப்பூசியை வழங்குகின்றன. 16 சுகாதார மையங்கள் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியை வழங்குகின்றன. மிஸ்ரேப், கடல்வழி ஜாபர் மேம்பாலம், ராணுவ மருத்துவமனை, அகமதி தடுப்பூசி மையம் மற்றும் தேசிய காவலர் மையம் போன்றவை தடுப்பூசி பெறுவதற்கு எளிதானது மற்றும் வசதியானது என்று தெரிய வருகின்றது. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 310 ஃபில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 700 ஃபில்ஸ். பணமதிப்பின் நிலவரம். இந்தியாவின் பணமதிப்பு 245.70 ரூபாய். இலங்கையின் பணமதிப்பு 658.32 ரூபாய். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்றும் இணைந்திருங்கள் தமிழ் சேடோஸ் வலையொலியுடன். நன்றி. வணக்கம்.